வெல்கம் டு ஹியூமன் யூடியூப் சேனல். எங்கே நம்ம வீடியோ வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு புது வீடியோ போடும்போது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லிட்டுருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கண்டினியூஸாக போட ஆரம்பிக்கலாம், நிறைய வீடியோகள் இனிமேல் வரும், கண்டினியூ வரும்ன்றது எல்லாமே ஒரு டைம் சொல்லிட்டுருக்கோம். ஆனால் அது சொல்கிறதுனால என்னமோ தெரியல, அது கரெக்டாக நடக்கவே மாட்டேங்குது. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வந்து புதுசு முயற்சி ஏதோ வெயிட் லாஸ் வீடியோ ஒன்று ட்ரை பண்ணேன். பட் ஜிம்முக்கு நான் எப்போ போட ஆரம்பிச்சிடும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்தேன் ஜிம்முக்கு. எப்போ இந்த வெயிட் லாஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பித்தோம், அதனால் ப்ராப்பராக இருக்கால கரெக்டாக இதுக்கு போகும், ஜிம்முக்கும் போக முடியும். பட் இப்போ போயிட்டுருக்கேன். பட் ஆனால் வந்து வீடியோ போடுற அளவுக்கு இன்னும் அப்படி பண்ணல, ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ கேப் ஆகிட்டே இருக்கேன், அதனால் நம்ம சரியாக போட முடியாமல் இருக்குது வீடியோ. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம ஒரு இந்த விநாயகர் வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு வேறு ஒரு லொக்கேஷன் போகிறதா இருந்தோம். பட் அதில் வந்து சில குளறுபடினாலும் அதுவும் நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போது ஃபைனலி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த கார் அசசரிஸுக்காக ரெண்டு திங்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ரெண்டு திங்ஸு வந்து இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் அதோட எஃபோர்ட் எடுத்து எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன், ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லாத பட்சத்தில் இப்போது நம்மளை அன்பாக்ஸ் கொண்டு பண்ணிவிட்டு அது என்ன யூஸ் ஏதுன்றது நான் மறக்காமல் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா சப்ஸ்கிரைப் நிறைய பேர் குறைஞ்சிட்டே இருக்காங்க. பட் என்ன ரீசன் தெரில, மெயினாக ப்ராப்பராக அந்த வீடியோ போடாமல் இருக்கிறதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துட்டே இருக்கும். வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம காருக்கு தேவையான ரெண்டு திங்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, பஞ்சர் போடுறதுக்காக ஒரு கிட்டு, அதுவும் பஞ்சர் கிட்டு ஃப்ரம் வந்து எதில் வாங்கியிருக்கோன்னா அமேசானில் வாங்கியிருக்கோம். அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் இருந்தால் உங்களுக்கு ஒன் டேயில் டெலிவரி வந்திருக்குன்னு சொல்லி நமக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபாஸ்ட் டெலிவரி, ஃப்ரீ ஃபாஸ்ட் டெலிவரி. இன்னொரு அதே பார்த்திங்கன்னா, அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டயருக்கு வந்து நம்ம காற்றடிக்கிறதுக்கு வந்து நம்ம கிளம்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃபீஸ் கிளம்போதோ இல்லை ஒரு ட்ராவல் கிளம்போதோ நம்ம காற்று அங்கங்கே நீங்கள் நின்று அடிச்சுட்டு போவோம். மேபி உங்களுக்கு வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று டயர் கழட்டுவீங்க, அதை வந்து நியர்பையில் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்துட்டு நம்ம வந்து பஞ்சர் போடுற, அது ஒரு வே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒன்று பஞ்சர் ஆளு யாருங்க பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க அங்கேருந்து வீட்டுக்கு வர சொல்லி அவங்க டயர் கழட்டி நம்ம எடுத்துகிட்டு நம்ம போவாங்க. பட் நான் ஏன் வந்து இந்த காத்தடிக்கிற மிஷின் ஏன் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு டியூப்லெஸ் டயரா இருந்தா கூட நம்ம ஏன் இந்த காத்தடிக்கிற மிஷின் நம்ம வாங்கியிருக்கோம்னா, இந்த டியூப்லெஸ் டயரு கூட நமக்கு பஞ்சர் எவ்வளவு ஆனாலுமே, எத்தனை பஞ்சர் ஆனாலும், ஆணு எவ்வளவு பெருசு நமக்கு உள்ள இறங்கி இருந்தாலுமே, இந்த காத்து நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம வண்டியில் நகர்த்த முடியாது. பட் அதனால என்ன பண்ணிருக்கோம், இன்கேஸ் பஞ்சர் போடுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இல்லை, இல்ல பஞ்சர் போட தெரியலனா, அட்லீஸ்ட் நீங்க இந்த காத்தடிக்கிற மிஷினாவது நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பஞ்சர் கடைக்கு போற அளவுக்காவது நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இந்த காத்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பஞ்சர் கடைக்கு போனதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கலான்றது. பட் நார்மல் வந்து வீட்டுல வந்து சைக்கிள் வச்சிருக்கீங்க, டூ வீலர் வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்கன்ற போது நம்ம சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெளியில போயிட்டு பஞ்சர் காத்தடிச்சுட்டு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போறதை விட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸாகவும் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம இதை வாங்குறோம். இதை ரெண்டு இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்றோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் மறக்காம சொல்றேன். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இந்த காத்தடிக்கிற மிஷினை வச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து இதோட ப்ராடக்ட், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மேபி இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது எதில் வாங்கியிருக்கோம், என்ன லிங்க்ன்றது நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. ஆல் இன்ஸ்டாவோட ஐடியும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து நமக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலையும் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் வந்து நமக்கு வந்து நீங்கள் எதில் சொன்னாலும் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுத்தா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் கேட்டாங்க, அதை நம்ம கொடுக்குறது நம்மளோட கடமை. அதனால தான் நம்ம யூடியூப்பில் இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளும் ஒரு சின்ன ஒரு யூடியூபராக நம்ம இருக்கோம். ஸோ மேபி உங்களுக்கு வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறத தாண்டி நம்ம சின்ன அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வாங்குறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அந்த ரீசனுக்காக தான் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன அமௌண்ட்டில் எதாவது வாங்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம காமிக்கிறோம். அன்பாக்ஸ் பண்ண போயிடலாமா, வாங்க. ஸோ எனக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் என்னன்றது நமக்கு தெரியல. இன்னைக்கு இதை கையோட வச்சு காருக்கு தேவையான திங்ஸ் கார்லேயே அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கற்பனையினால, நமக்கு ஒன்றும் பெரிய பெரிய டீம்லாம் இல்லை, சின்ன டீம் தானே,
சிட்டியும் பெருசாக நினச்சிடாதீங்க, நான் ஒருத்த மட்டும் தான் அதை தான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து அதனால இன்னைக்கு இந்த அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ரீசனுக்காக தான் நம்ம இதை அன்பாக்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். ஃபைனலி நம்ம இதில் இருக்கிற மேலே இருக்கிற கவரை கஷ்டப்பட்டுக்கு நம்ம பிரித்து எடுத்துட்டோம். பட் ஆனால் வந்து ஒரு சிசர் வந்து ஈஸியாக எடுத்துருக்கலாம், சிசர் நம்ம மறந்து விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டைரெக்டாக இது ஓப்பன் பண்ணிடலாம். இது ஓப்பன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3499 ரூபாய் இங்கே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது 3499 ரூபாய் கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. பட் ஆனால் இது 3000 ரூபாய் இல்லை, 3499 ரூபாயில் இருக்கிற ப்ரைஸை நம்ம எவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நமக்கு இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போது என்ன இருந்தாலும் இப்போ நம்ம வந்து எவ்வளோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணாலும் ஆப்பிளோட ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது இருக்கிற ஒரு ஃபீலு அது வேறு லெவலில் இருக்கும். பட்டு அதுக்குன்னு இதில் ஆப்பிளோட கம்பேர் பண்ணி ரொம்ப நான் டவுனாக பேசலை, ஆப்பிள் ரொம்ப தூக்கி பேசலை, அதோட ஃபீல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை மீன் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன் வாரண்டி கார்டு, இதில் வாரண்டியில் என்னென்ன கவர் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்க பாருங்க. இது பின்னாடி தேங்க்யூ ஃபார் அது பிளா வாஷிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு தேவையான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கார்டு நீடா இல்லையான்றது தெரியல, பட் எதுக்கு நம்ம இது ஓரமாக வச்சிடலாம். பரவாயில்லையே, சைடில் ஏதோ பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. காய்ஸ் சர்ப்ரைஸ், இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலி இந்த பேக் கொடுப்பாங்கன்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பட் வந்து ஒரு யூனிக்காக இருக்குது. நான் வந்து இது ஜஸ்ட் இந்த மிஷின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த மிஷின் மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அவர் வண்டி டிக்கில் எங்கேயும் வைக்கிற மாதிரி இருக்கும் நான் நினச்சேன். பட் இது டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து இவங்க இந்த பேக் கொடுத்துருக்காங்க. பேக் பாருங்கள், இன்னொரு ஒரு சின்னது சைடில் கூட நம்ம வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி கூட ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது யூஸ் இல்லை. இந்த பேக் உள்ள என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கில் நமக்கு ஒரே ஜிப்பு தான் இருக்குது. பட் இது ஒரு திங்ஸ் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம அடிப்படாமல் சேஃபாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ரியலி கிரேட். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே இது கொடுக்கும் போது ஒரு பேக்கிங் கூட கொடுத்துருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கு. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கு தான். அந்த பேக்கு கொடுத்துருக்காங்க, சூப்பர். உள்ளே வந்து ஓ ஆத்து நமக்கு உள்ளே அடிக்கிறதுக்காக அதுக்கான ஓகே, இது என்னன்னு தெரியல. பட்டு நான் மேபி இது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சு இது காற்று அடிக்கிறதுக்கான டியூப்னு நினைக்கிறேன். அதாவது இது இதில் கூட அடிக்கலாம் போல இருக்குது காய்ஸ். நம்ம அந்த ஃபுட்பாலுக்கு அடிக்கலாம்ல, ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட் பாலுக்கோசரம் காற்று அடிக்கிறதுக்காகவும் இது திங்ஸ் எல்லாம் ஒன்று வச்சுருக்காங்க. இதோட மெனு எப்படி இருக்குது? ஓகே, இதோட மெனு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்இடி லைட் சுவிட்ச், பவர் சுவிட்ச், டிஸ்பிளே, பட்டன்ஸ், ஆர் பட்டன், ப்ளஸ் பட்டன், எல்இடி லைட். இது தாண்டி என்ன இருக்குது? ஸ்டார்ட், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட், ஸ்டார்ட் த கேர் இன்ஜின், கார் இன்ஜின், கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கணுமா? ஓ, நம்ம கார்லே இது பண்ணிக்கலாமா? ஓகே, இன்செர்ட் ஆஃப் த பவர் கார்டு இன் டு த 12 சிகரெட் லைட் ஸ்டிக்கர் ஸ்டாக். ஓ, அவ்வளோ பெருசு வருமா? சரி ஓகே காஷ், நம்ம இதை பார்த்துட்டோம். இது முடிச்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபைனலி என்ன பண்ணிட்டோம், இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அன்பாக்ஸ் பண்ணதுலேயே வந்து நமக்கு நிறையா ஒரு ஸ்டெப் வரிசை என்ன சொல்லணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நமக்கு வந்து அந்த கேட்லாக்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்றத நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இதுக்கான ஹோல்டர் இருக்குது. ஆக்சுவலி இந்த கலர் நல்லா இருக்குது. இது வந்து ஆன் ஆன் ஆஃப் லைட்டு. ஓ, லைட் இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ். இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து காரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சிகரெட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. லைக் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகுமா? 4 டயர் வரைக்கும் வருமானதே தெரியலையே. ஆனால் இன்னொரு ஒரு ஒயர் இருக்கு, காற்றடிக்கிறதுக்கான ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க.
இது நாலு டயர் வரைக்கும் போகுமா பின்னாடின்றது தான் நமக்கு தெரியல. பட் ஓகே, பிரிச்சுருவோம், பிரித்து பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு இருக்கிறது. இது வந்து இது அவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்குமான்றது தெரியல, பார்க்கலாம், செக் பண்ணிட்டு அவங்க தெரிஞ்சிடும். எல்லா காருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில காருக்கு வந்து 33-36 கார்த்தோட லெவல் இன்க்ரீஸ், மேபி இப்போ 4 டயருக்கு வருந்தான் போல இருக்கு காய்ச்சி. இது எல்லாவோட கார்லேயுமே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின் இங்கே இருக்கும் பக்கத்தில், அது பக்கத்தில் இருக்கிறத சிகரெட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த சிகரெட் ஹோல்டரில் தான் இது நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வரைக்கும் இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணதே இல்லை. பார்ப்போம் காய்ஸ், அங்கே ஃபிட் பண்ணிட்டேன், இங்கே லைட் எரியுது. ஓ, அப்போ வந்து சிகரெட் ஹோல்டர் தான் கரெக்ட். இது எல்இடியோட பவர் பார்க்கலாமா? ஓ பரவாயில்லையே, எல்இடியோட பவர் பாருங்கள். இந்த பவரில் வந்து நம்மளோட ஃபேஸ் வைக்கிறேன் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. நமக்கு இந்த நைட் டைம்லலாம் இந்த லைட்டு தேவைப்படும் போது இது மேபி அந்த பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சர் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது வந்து மேபி காற்று அடிக்கிறதுக்கான வே தான் நினைக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா மெயினாக வந்து இங்கே ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே மேபி இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். 36 தானே நம்ம வைக்க வேண்டியதில்லை, அதாவது வந்து இது எவ்வளோ ஸ்பீ என்ன ஏதுன்னு தெரியல. 36 போகுமா? போகலை காய்ஸ், ஆக்சுவலி 3 36 தான் நினைக்கிறேன். இது மேபி இருக்கும். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஜஸ்ட் நம்ம இங்கே இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சவுண்டு வருது பார்த்தீங்களா. இந்த சவுண்டு தான் வந்து மேபி வந்து உங்களுக்கு காற்று ஃபில் பண்ணுறதுக்கான வேன்னு நினைக்கிறேன். நம்ம ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக இப்போ வெளியில் இருக்கிற நம்ம காரோட டயருக்கு ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிடுவோம். இப்போ வந்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காருக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஒயர் அவ்வளோ தூரம் வருமானு பார்த்தா காய்ஸ் சீரியஸ்லி ஒயர் வருது அவ்வளோ தூரத்துக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்மளோட டயரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காற்றுல இருக்க சரி இந்த டயரில் இருக்கிற இந்த இதை கழட்டிக்கலாம். இதை கழட்டிட்டு இதை வந்து ஃபிட் பண்ணணும். இங்கே ஃபிட்டிங் உட்காருதுன்னு தெரில, ஜஸ்ட்டு பார்ப்போம். இதில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காரில் இருக்கிற இந்த இதில் வந்து நம்ம லாக் பண்ணி வச்சிடணும். எப்படி ஜஸ்ட்டு ஒரு புஷ்ஷு, ஒரு புஷ்ஷு லாக் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணிட்ட இந்த பாண்டில் வந்து காற்று இல்லாமல் இருக்குது. இதை நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதை யூஸ் பண்ணி இந்த பாலில் காற்று அடித்து நம்ம காற்று ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்படி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம லோக்கிக்காக வாங்கி வச்ச பாலில் காற்று இல்லாதனால நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காற்று அடிக்கிற மிஷின்லேயே வந்து ஃபுட்பால் வாலிபால் அடிக்கிறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா டயரில் காத்தடிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிகரெட் ஹோல்டர் வச்சு காத்தடிக்க நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பாலுக்கு காத்தடிக்க போகிறோம், அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுத்தமாக காற்று இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பால் போடுறேன், இது வந்து பிடிப்பா, பட் இதான் பால் போடுற மாதிரி ஏறல, பால் ஏறல பார்த்தீங்களா. இது காத்தடிச்சதுக்கப்புறம் எப்படி ஏறுதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த காத்தடிக்கிற ஃபுட்பாலுக்கு காத்தடிக்கிற விஷயத்தை இந்த கரெக்டாக இந்த நம்ம ஹோல்ஸை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணால் உங்களுக்கு காற்று சவுண்டு போகும் பாருங்க. காய்ஸ் இவங்க வந்து இது ஆர்டர் விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, அதாவது வந்து இதோட ஃபார்மெட்டை மட்டும் நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட இது வந்து நார்மல் ஃப்ளெக் பாயிண்டில் செட் ஆகாது. உங்களோட வண்டியில் டேய் லோக்கி அமைதியாக ஒரு நிமிஷம் பேசிடுறேன்னு இரு, காரா டூ வீலர் வண்டியில்
சிகரெட் ஹோல்டர் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஃபிட் பண்ணுற பண்ண முடியும். நார்மல் வந்து கரண்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்கல. ஸோ அந்த ரீசன் தான் மெயின். ஏன் அப்படின்னா நார்மல் ஃப்ளக் பாயிண்ட் வந்து சொருவி விடலாம், பட் இந்த ஃபோர் ஃப்ளக் பாயிண்டில் காரில் மட்டும்தான் சொருக முடியும். ஃபஸ்ட்டு சிகரெட் ஹோல்டரில் நம்ம சொருவி வச்சிடணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா காரில் போயிட்டு நம்ம காரோட டயரில் போயிட்டு இந்த இதற்கு தெரியுமா இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணி லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே முன்னாடியே வந்து உங்களுக்கு ஆர்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் காத்தோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா, அதாவது வந்து ப்ளஸ் பண்ணலாமா மைனஸ் பண்ணலாமான்றதையும் உங்களுக்கு இதுவே காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் அது மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சது. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்தோட வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு நான் செகண்ட் வீடியோ என்ன பண்ணுறேன், இதோட செகண்ட் பார்ட்டு செகண்ட் கன் காரோட ப்ராடக்ட் ரிவ்யூவில் இதோட செகண்ட் பார்ட்டாக உங்களுக்கு வந்து இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் போடுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி காரு காரோட ஹோல்டர் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம்லோ ஆர் வந்து கமெண்ட்லோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட லிங்க் நான் அனுப்பி வைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூ வீலர் வச்சுருக்கங்கன்றது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம வந்து லோக்கிக்கு வாங்கின பாலில் காற்று இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா அவள் பல்லு கடிச்சு கடிச்சு ஒரு மாதிரி கம்மி பண்ணிட்டா. அந்த ரீசனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு கார் காற்றை ஃபில் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் நான் விளாண்டு காமிச்சேன். அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்றது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லைனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காமல் சென்ட் பண்ணி பாருங்கள். நம்ம இதே மாதிரி அடுத்த அன்பாக்ஸ் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் இதுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாகவும் குவாலிட்டி பெஸ்ட்டாகவும். இதனால் வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து வாய்ஸ் மைனஸாக சொல்லிருந்தீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் வந்து இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பேசுகிறோட கொஞ்சம் நான் வந்து சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது மேல் நெக்ஸ்ட்டு எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி நான் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இங்கே பார்க்கணும்ல, நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம சப்போர்ட் பண்ணிருந்த ஒரே ஒரு பர்சன் யாரும் அப்படின்னா இவர் மட்டும்தான். சரி சார், இவர் இல்லை இவங்க, இவங்க வந்து நம்மளோட காரோட ப்ராடக்ட் வீடியோவில் எல்லாத்துலேயுமே வரணும், வர வைக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். நம்மளோட வீட்டுக்கு ஒரு நியூ கெஸ்ட் மாதிரி, கெஸ்ட் சொல்ல முடியாது, நமக்கு ஒரு நியூ ஒரு பர்சன் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்கள பற்றி வீடியோ இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா எடுத்து சேகரிச்சுட்டே வந்துட்டுருக்கேன். நம்ம அவங்க அடுத்த வீடியோவும் இதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்காங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். ஓகே, வீட்டுக்கு போகலாமா? போகலாமா? போகலாம்.